வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ஓல்டு மேக்ஸில் நாங்கள் தான் கோல்டு அப்படின்ற ஒரு சீரியஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏபிஜிபி டாபிக் எடுத்துகிட்டு வரோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க புதிய புத்தகத்தில் இருந்து தான் நான் சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் இல்லை, ஓல்டு புக் இல்லை, எல்லாமே புது புக்கு தான். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன்னா பாத்துங்களேன், சரிங்களா? சோ இந்த சம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து அப்படியே புது புக்ல எடுத்து வந்திருக்கேன், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புது புக்ல இருந்து கேட்பாங்க இல்லையா, சோ அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரிங்களா? சரி, பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸ். உண்மையாவே ரொம்ப ஈஸியா இருக்கும், பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் தான். ஆல்ரெடி நீங்க வந்து பழைய க்வெஸ்சன்லாம் நீங்க பார்த்ததால இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப உங்களுக்கே புரியும், நானும் வேக வேகமா சொல்லிட்டு போயிடுவேன், சரிங்களா? சரிப்பா, பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணிடணும், பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? சரி, நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 க்வெஸ்சன் டெஸ்ட் வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இப்படி 8th புக்கு வந்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்னைக்கான டெஸ்ட், நாளைக்கு என்ன படிக்கணுன்றதும் பின்வரும் தொடர் வரிசையில் எது கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கூட்டு தொடர் வரிசைனா உங்களுக்கு தெரியும் நல்லாவே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், 1, 2, 3 இப்படின்னு நான் ஒரு வரிசை சொல்கிறேன். அப்போ இது ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? ரெண்டாவது நம்பரையும் மொதல் நம்பரையும் கழிப்போம். நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு வாங்க. ரெண்டாவது நம்பரையும் மொதல் நம்பரையும் கழிப்போம், மூணாவது நம்பரையும் ரெண்டாவது எண்ணையும் கழிப்போம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது ரெண்டாவது நம்பரையும் மொதல் நம்பரையும் கழிக்கணும், மூணாவது எண்ணையும் ரெண்டாவது எண்ணையும் கழிக்கணும், வரக்கூடியது சேமாக இருக்கணும், அப்படி தானே? அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று, மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று, ஸோ சமமாக இருக்குது, அப்போ அது ஒரு கூட்டுத்தொடர், அப்படி தானே? அதே மாதிரி தான் இப்போ கீழே தொடரெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் எது கூட்டுத்தொடர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது ஆல்ரெடி 2018 Group 2 க்வெஸ்சனில் எது பெருக்கு தொடர் வரிசை இல்லைன்னு இதேமாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பெருக்கு தொடரில் கேட்டாங்க. நான் வந்து புது புக்கில் கூட்டுத்தொடர் இருக்கிறதால நான் கூட்டுத்தொடர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், அதாவது இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, நம்ம ஒன்றுனா செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனே x+2, 2x+3, 3x+4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது எப்படி சார் கழிக்கிறது, எக்ஸலாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போவுமே கூட்டுத்தொடராக இருந்தால் x, y, z, a எதன்னா கொடுக்கட்டுங்க, எதை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுங்க, தப்பே கிடையாது, சரிங்களா? எக்ஸாக இருக்கட்டும், ஒய்யாக இருக்கட்டும், இசட்டாக இருக்கட்டும், ஏவாக இருக்கட்டும், பியாக இருக்கட்டும், பிக்யூன்னு என்னன்னா கொடுக்கட்டும், சரிங்களா? எதை கொடுத்தாலும் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தா ஒன்றுன்னு வச்சுங்க. அப்புறம் ரெண்டு கொடுத்தா அது அப்புறம் பார்ப்போம், இந்த சம பாருங்க, சரிங்களா? அட்வான்ஸாக யோ கூடாது, நம்ம குரூப் 4க்கு தான் படிக்கிறோம், சரிங்களா? அப்போ என்னாவது, இப்போ பாருங்க, x+2 கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணிட்டேன், அப்போ 1 கூட 2 கூட்டினா என்ன வரும், 3 வந்துடும் சாமி, குட். அடுத்தது பாருங்க, 2x+3 இருக்குது, அப்போ 2 கூட, அதாவது எக்ஸோட வேல்யூ இங்கே 1 நான் போடுறேன், 1 கூட 3 கூட்டினா 5 வரும். இப்போ பாருங்க, நான் அப்படியே டைரெக்டாக கொண்டு வந்துடுறேன், சரிங்களா? இங்கே பாருங்களேன், எக்ஸோட வேல்யூ 1 போட்டால் 3 வரும், ஏன்னா ஃபஸ்ட்டு x+2, ஓகேங்களா? கம்மா, அடுத்தது 2x+3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 ஆகி போச்சு, அப்போ 5 வரும், கரெக்டா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து 3x+4, எக்ஸோட வேல்யூ 1, அப்போ 3 4 கூட்டினா என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டினா, 3 4 கூட்டினா 7 அப்படின்னு வரும், சரிங்களா? இதான் தொடர். அப்போ 5 போனால் 2, 7 5 போனால் 2, ஸோ சமமாக வருது 2 2, அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர். எது கூட்டுத்தொடர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ரெண்டு கமா நாலு கமா எட்டு கமா போதும், நிலையெல்லாம் எழுதாதீங்க. நமக்கு தேவை மூணு நம்பர் கிடைச்சாவே போதும், நமக்கு அது கொடுத்துட்றா இல்லை இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஏன்னா நாங்கள் நாலஞ்சு கொடுத்தானே எல்லாத்திலாம் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது எண்ணியும் முதல் எண்ணியும் கழிங்க, மூணாவது எண்ணியும் ரெண்டாவது எண்ணியும் கழிங்க போதும், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேணாம். அப்போ நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு, எட்டில் நாலு போச்சுன்னா என்ன வரும், நாலுன்னு வரும் பார்ப்பா. அப்போ இது கொடுத்துடற வரிசை இல்லை, ஏன்னா சமமாக வரணும், சமமாக வரல, ஆப்ஷன் பி வந்து கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ஓகே டன், அடுத்தது பார்க்கலாம் பாருங்களேன். அடுத்தது வந்து சி வந்து 3√2, 5√2, 7√2, 9√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை சார் அப்படின்னு கேட்கும்போது இதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு தொடர் வரிசையிலையும் நம்ம மொதல் நாள் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ரூட் ஏதாச்சும் ஒரு வேல்யூ காமனாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இதே மாடல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து ரூட் ரெண்டுன்னு எல்லாத்துலேயும் ரூட் ரெண்டு இருக்கிறதால ரூட் ரெண்டை நீங்கள் கம்முன்னு வச்சுங்க, ஓகேவா? மீதி இருக்கிற நம்பர் மட்டும் போடுங்களேன், 3, 5, 7, 9 வேணாம் சரி, ஏன்னா அந்த 9 நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு கூட்டுத்தொடராக இல்லையா மட்டும்தான் கேள்வி. அப்போ 5-3 போச்சுன்னா 200, 7-5 போச்சுன்னா 200. அப்போ கண்டிப்பாக இது வந்து கூட்டுத்தொடர், நினைச்சிட்றேன் இது வந்து கூட்டுத்தொடர், ஓகேங்களா? ஓகே டன், அடுத்ததாக பார்க்கலாம். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு இதை வச்சுருக்கேன், நிறைய பேர் வந்து இதை தப்பாக கூட போட்டிருப்பாங்க. இதில் பாருங்களேன், 1, -1, 1 இது போதும், மூணு நம்பர் எடுத்துங்க, இவங்க பானு கொடுத்தாலும் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டாவது எண்ணெய் மொதல் எண்ணால் கழிக்கணும், ரெண்டாவது எண்ணெய் மொதல் எண்ணால் கழிக்கணும், மூணாவது எண்ணெய் ரெண்டாவது எண்ணால் கழிக்கணும், ஓகேவா? அப்போது ரெண்டாவது எண்ணெய் -1 அப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள். இப்போ மொதல் எண்ணால் கழிக்கணும், அப்போ -1 போடுமா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், -2 வரும், கரெக்டா? எஸ். அடுத்ததாக இப்போ பாருங்கள், மூணாவது எண்ணெய் ரெண்டாவது எண்ணால் கழிக்கணும், மூணாவது எண்ணெய் 1, ரெண்டாவது எண்ணெய் மைனஸ் கழிக்கணும், ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் இப்படி போட்டோமா, இப்போ புரியுதா? ஏன்னா மூணாவது எண்ணெய் ரெண்டாவது எண்ணால் கழிக்கணும், இதுதான். இதை தப்பு பண்ணிங்கன்னு தான் இதை வச்சேனே, சரிங்களா? நீங்கள் யாருன்னா டிக் பண்ணியிருந்தால் கூட டி வந்து கரெக்டுன்னு தான் நினச்சிருப்பீங்க, இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்ன ஆகும், -2 -+ மாறிடும், ரெண்டு தான் கிடைக்கும், கரெக்டு, இங்கே ரெண்டு தான் வருது, ஆனா இங்க -2 வருது, இங்க +2 வருது. நான் என்ன சொல்லிருக்கேன், சமமா கிடைக்கணும், இது -2 +2 சமமா இல்ல? அப்போ நமக்கு வந்து எது தப்பு, பியும் தவறு, டியும் தவறு, ஓகேவா? நான் அப்போ எப்படி சார் நான் டிக் பண்ணுறதுன்னு கேட்பீங்க இல்லையா, நான் உங்களை குழப்பத்துக்காக தான் அதை கொடுத்தேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், சரிங்களா? ஏன்னா இது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க, ரெண்டு ஸ்காமனாக இருக்குது, அப்போ இது கரெக்ட் தான் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்கு தான் இந்த தெளிவாக சொன்னேன். புரியுதுங்களா? புரியுது ஜாமி, அடுத்தது போவோம் பார்க்கலாம், அடுத்தது என்னம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அடுத்தது ரெண்டாவது க்வெஸ்சன் இது பாருங்கள், 6th புக்கில் எந்த பேஜ் நம்பர்னா 58th பேஜ் நம்பரில் இருக்குது, சரிங்களா? செக் பண்ணி பார்த்துங்க, 6th புக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, பின்வரும் தொடர் வரிசையில் எது கூட்டு தொடர் வரிசை இல்லை, இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ இதில் கொஞ்சம் பாருங்கள், இது இன்னும் ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி, ஃபஸ்ட் இதெல்லாம் ஒரிஜினல் க்வெஸ்சனுங்க, புக்கில் இருக்கிற க்வெஸ்சன் தான். -3, -5, -7, சரிங்களா? இப்போ நான் தான் சொன்னேன், எப்போவுமே கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் என்னன்னா கொடுக்கட்டும், அதை ஒன்றுன்னு வச்சுங்க, ஏன்னா கொடுக்கட்டும், எக்ஸ்னா கொடுக்கட்டும், பீனா கொடுக்கட்டும், ஒய்னா கொடுக்கட்டும், பீக்குனா கொடுக்கட்டும், கியூனா கொடுக்கட்டும், அப்பாடம் மூச்சு வாங்க புரியுதா? எஸ். இப்போ என்ன ஆகும், -1 -+ ஆகிடும், அப்போ -4 +2 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும், கரெக்டாக இருங்க, இந்த கலர் மாதிரி அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குது, -2 கிடைக்கும், கரெக்டாக, ஓகே டன். அடுத்ததாக மூணாவது எண்ணில், மூணாவது என்னது -6, அதில்
மைனஸ் 4 கழிக்கணும். அப்போ மைனஸ் மைனஸ் 4 இதுதான் இதான் தெளிவாக போடணும். ஏன்னா நம்ம ஆளுங்க இந்த மைனஸ் போகிறதுல தான் பெரிய தப்பு பண்ணுவாங்க. என்னவோ கடகடன்னு போடுவாங்க, அப்புறம் ஒன்றும் வராது. என்னன்னாவோ பயன்படுத்துவாங்க, தப்பாக தான் வரும். ஏன்னா அந்த மைனஸ் பயன்படுத்து நமக்கு வராது. என்ன பண்ணுறது? அப்போ மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் தான் ஆகிடும். அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 2 வருங்க. அடாடாடாடாடா கரெக்டாகவே வருதே. அப்போ இது கரெக்டு, சரிப்பா சூப்பர். அப்போ இது கூட்டுத்தொடர் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து 2, 4, 8 இருங்க, இதுங்க இருங்க, தோ இதுக்கா இது இது சாரி. ஆமாம், 2 கணக்கு வச்சுன்னு மொதல் கணக்கில் பார்க்குறேன் பார்த்தீங்களா, புத்திசாலி. ஏன் முடிஞ்சு போச்சே. அடுத்தது பி பார்க்கலாம். அங்கே பாருங்க என்னென்ன வாக்கு கேட்டிருக்காங்க. -1/3 -0, 1 இருங்க இருங்க நான் ஊற்றிக்கிறேன். 1/3 மூணு நம்பர் மட்டும் எழுதிங்க, 4 நம்பர்லாம் போக வேண்டாம் சரிங்களா. வெறும் 3 நம்பர். 2 எண்ணில் மொதல் எண்ணை கழிக்கணும், 3 எண்ணில் 2 எண்ணை கழிக்கணும் சரியா. எஸ் கரெக்டா? ஆமாம். இப்போ கழிப்போம். இதில் பாருங்கள் 0 -3 என்ன சொன்னேன், 2 எண்ணை மொதல் எண்ணால் கழிக்கணும் கரெக்டா. அப்போது நல்லா கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக. அப்போது நல்லா பாருங்கள், 0 -1/3 கழித்தா 1/3 -1/3 கிடைக்கும் கரெக்டா. எஸ். அடுத்ததாக என்ன பண்ணணும், 3 எண்ணை 2 எண்ணால் கழிக்கணும். நல்லா தெளிவாக பார்த்துட்டு தாங்க, இந்த இடத்துல நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கும். அப்போது 3 எண் 1/3 அதில் -0 கழிக்கணும். அப்படி கழித்தா இப்போ என்ன வரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி கழிச்சிங்கன்னா 1/3 வரும். நல்லா தெளிவாக பாருங்கள், இதில் -1/3 வருது, இதில் +1/3 வருது. நல்லா தெளிஞ்சுக்குங்க. அப்போது இது ஒரு கூட்டுத்தொடரா? இல்லை இல்லை இல்லை, ஒத்துக்கவே மாட்டேன், இது கிடையாது. அப்போ 2 கணக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்தபடியாக பார்க்கலாம். 3 பார்க்கலாம். 3 1/2, 1/3, 1/4 இதை மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் ஏன்னா இது ஆனால் தான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்கும்போது எத்தனை மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். மிஸ்டேக் மீன் நம்ம கொடுக்குற மிஸ்டேக் இல்லை, கொஸ்டினில் இந்த ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டுருவாங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணுறதால உங்களால் கரெக்டாக போட முடியாது கரெக்டாக. இப்போ பாருங்கள், 2 எண்ணை மொதல் என்னால் கழிக்கணும், 3 எண்ணை 2 என்னால் கழிக்கணும். இதான் தேரி. ஐயோ இது எப்படி சார் கழிக்கிறது, ஒன்றும் புரியலையே. ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம இருக்கும்போது என்னத்துக்கு பயப்படணும். இப்போ 2 என்னென்ன, 1/3 அது எழுதிக்கிறேன். இங்கே கொஞ்சம் கையில் வந்துடுறேன், 1/3 எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்ன, 1/2 சரியா. 2 எண் மொதல் என்னால் கழிக்கணும் இதானே. ஓகே, இது வந்து குறுக்கு பெயர்கள் பறிக்குங்க. இதை இங்கே எடுத்துன்னு வந்துருங்க, இதை இங்கே எடுத்துன்னு வந்துருங்க. அப்போ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும் கரெக்டாக தெளிவாகுதா. கீழே 2 பெருக்குங்க, அவ்வளோதான். இதான் தேரி, குறுக்கு பெயர்கள் பறணும். ஆமாம், நம்ம இச்சுக்குள்ளே பச்சிருப்போமே. அதே தான் வேறு ஒன்றும் கிடையாது. 6வது 5 7வதுலாம் படிக்கும்போது பச்சை பார்த்தீங்களா, அதே தான். வெரி குட், அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், புளி தான் போங்க. அப்போ 1/3 3/6 கீழே 6 வச்சுக்கிறேன் சரிங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, கழிக்கணும். இதை பாருங்க கழிது, ஏன்னா 2 கழிக்கணும் தானே. அப்போது 3 மைனஸ் வருமா, -1 வரும் சரிங்களா. நல்லா கவனிச்சிக்கணும். அப்போது -1/6 இது அப்படியே இடம் இல்ல, அதனால அப்போ இதை அழிச்சிடுறேன். இப்ப பாருங்க அடுத்தது இங்க வருவோம். அடுத்தது என்ன நம்பர் இருக்குது? இப்போ 1/2 போட்டேன், 1/3 போட்டேன், 1/4 போட்டேன். இப்போ வந்து அதனால நான் வச்சுக்கணும் -1/6 அப்படி நான் மெமரியில் வச்சுங்க. செகண்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரோட சாரி தேர்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட கழிக்கணும் சரிங்களா. அப்போ கேட்கலாமா, 1/4 போட்டுக்கிறேங்க. 1/4 -1/3 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ ஒன்றும் கிடையாது, இந்த 3 இங்கே வந்துடும், இங்கே 4 இங்கே வந்துடும் சரிங்களா. எஸ் கரெக்ட். அப்போ நல்லா கவனிக்கணும், கீழே அப்படியே பெருக்கணும். இதான் தேரி. 4 × 3 = 12 ஓகே, அடிக்கிற மாதிரி கூட வரும் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போது -1 தாங்க வரும் சரிங்களா. அப்போ -1 தான், ஆனால் பாருங்க -1/12 வருது இதுக்கு, அதுக்கு -1/6 வருது. அப்போ சமமாக இல்லை, ஆத்தாடி ஆத்தா. அப்போ இதுவும் என்னது இல்லை,
கூட்டு தொடர் இல்லைங்கோ. ஆமாம், என்னடா இது இப்படிலாம் க்வெஸ்சன் கேட்குறீங்க, எத்தனை தப்பு. சரி அடுத்தது பார்க்கலாம், கட்சியாவது கரெக்டாக இருக்குதுன்னு. 9, 13, 17 இது மூணு போதும், இதில் எடுக்கலாம். 13ல் 9 போச்சுன்னா 4 வரும். ஆமாம், 4 தானே. எஸ் அடுத்தது 17ல் 13 போச்சுன்னா 4 வரும். அப்பாடா சாமி கரெக்ட். இப்போ இது வந்து கூட்டு தொடருங்க. அப்போது இதுவும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கூட்டு தொடர், பிட்வீனில் இருக்கிற ரெண்டும் எந்த தொடர்னே தெரியல. ஆமாம் ஆமாங்க. ஸோ எது கூடு தொடர் இல்லைன்னு கேட்டிங்க, ரெண்டு இல்லை சரிங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன்லாம் நான் வச்சு கொடுக்கல, எப்படி போகணுன்ற மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க எதுக்கு அப்போ நவுத்துனேன். சரி ஓகே விடுங்க, திடீர் டிஸ்டர்பன்ஸ். அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. அடுத்த கணக்கு வந்து 4வது கணக்கு, நான் வரேங்க கொஞ்சம் அப்படி போட்டு வந்துடுறேன். அடுத்தது பார்க்கலாம் 4வது கணக்கு பாருங்களேன். 3, 6, 9, 12 எக்ஸட்ரா 111 என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக 10th book 60வது பேஜ் நம்பரில் இருக்குது. 3, 6, 9, 12, 111 ஏங்க இந்த மாதிரிலாம் ஈஸியாக கேட்டால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்களே கண்ண முடின்னு பாருங்களேன். 1, 3, 2, 3, 6, 3, 3, 4, 3, 3, 4, 3, 12 இப்போ வாய்ப்பாடு நேராக கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்னது டிஃப்ரென்ஸ் இருக்கு, நீங்கள் டிஃப்ரென்ஸ் கூட எடுங்க. இருந்தாலும் பார்த்தோன்னே சொல்லிடலாம், இங்கே வாய்ப்பாடு கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம முதல் நாள் கிளாஸ்லேயே சொன்னோம், நம்ம வந்து 2வது நம்பரையும் முதல் நம்பரையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது, 3வது நம்பரையும் 2வது நம்பரையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது வரக்கூடிய எண் காமனாக இருக்கணும், அது கொடுத்துடு. அப்படி வரக்கூடிய எண் தான் முதல் எண்ணாக வரணும், அப்படி தானே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதை பாருங்க, 6ல் 3 போனால் 3, 9ல் 6 போனால் 3, இதான் முதல் எண்ணுக்கு இருக்குது. அப்போ வாய்ப்பாடு இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, நம்ம ஒன்றும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்போ 1, 3, 3, 6, 3, 9, 4, 12 அப்போ 111 முதல் அடிக்குமா? ஒன்றும் இல்லை, அப்படியே 3 போட்டுங்க, அவ்வளோதான். வாய்ப்பாடெலாம் தெரியவேணா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 1, 3, 3, 3, 9 ஓகே. மீதி எம்பிட்டு இருக்குது, 9 போனால் 2 இருக்குது, அந்த 2 பாய்ப்புள்ள எங்கள் பக்கத்தில் போட்டு வச்சுப்போம். அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தனா, 7, 3, 21 எஸ் அப்போ 37 முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. இதை பாருங்கள், அவ்வளோதான். மின்னல் வேகத்தில் டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். ஆமாங்க சரிங்களா, புரியுதுங்களா, செம்ம ஈஸி. அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்தது இங்கே கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி கணக்கும் கேட்குறாங்க. இதில் மைனஸில் கொடுத்துருக்காங்க, அதுதான் கொஞ்சம் இதில் விஷயமே. இனி நம்ம பார்க்கறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கணக்கு, தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ தான் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா, 3 கிளாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் கூட்டுத்தொடரில், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க தயவு செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா தான் இங்கே புரியும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புக்கில், மேபி ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்து கூட ஒரு க்வெஸ்சன் டைரெக்டாக கேட்டுடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் புது புக்கில் இருக்கிற சமயம் எடுத்துன்னு வந்திருக்கேன் சரியா. இங்கே பாருங்க, -11 இருங்க அழிச்சிக்கலாம். -11, -15, -19 இருங்க, மைனஸ் வர மாட்டேந்தேப்பா. ஓகே ஓகே டன். இப்படி என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பு காண்க, 19வது உறுப்பை காண்க. கூடுதல் கேட்கல, நேற்று கிளாஸில் கூடுதல் பார்த்தோம். நீங்கள் க்வெஸ்சனை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உறுப்பை காங்க, அதாவது மொதல் வரிசையில் 11 பேர் இருக்காங்க, மைனஸ் இருக்குது அப்படியே வச்சுங்க. 2வது வரிசையில் 15 பேர் இருக்காங்க, 3வது வரிசையில் 19 பேர் இருக்காங்க. இப்படியே போகும்போது கட்சியாக ஒரு 19வது வரிசையில் எத்தனை பேர் உக்காந்துருப்பாங்க, இதாக கேள்வி கரெக்டா. சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல் இது ஒரு கூடுத்துடுறான்னு தெரிஞ்சுக்கணும். மைனஸில் இருக்குது, நோ ப்ராப்ளம், ஆன்சரும் மைனஸில் இருக்குது. பாருங்களேன் கொஞ்சம் தெளிவாக போட்டுனாங்க, -15 நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். -15 -11 போச்சுன்னா எம்புட்டு, ஐயோ ஒன்றும் புரியலையே. ஆ புரியலையா என்னங்க நீங்கள், இது பாருங்கள், -15, -11 போனா எவ்வளோ? ஆஹா இப்படி ஒரு விஷயமா? சரி 4, 4, +4 கரெக்டா, +4, -4 மாற்றி போட்டுறாதீங்க, -4 கரெக்டா. ஏன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +11, -15, +11 போச்சுன்னா -4 ஓகே டன் டன் டன். அடுத்தது இதை கழிப்போம். -19 இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக போடுவோம், ஒரு ஸ்டெப்பு தப்பு கிடையாது. -19 இருங்க, 19 மைனஸ் இருங்க, என்ன நம்பர் இருக்குதுங்க, 15 ஓகே. -15 போனால் எம்புட்டு அப்படின்னு கேட்டால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது -19, +15 போச்சுன்னா -4 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஒரு கூட்டுத்தொடர் கரெக்ட் தான். அவங்கள தான் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் பாருங்கள், இது எவ்வளோ முக்கியமாக, அதாவது இது எப்படி சொல்கிறது, கரெக்டாக போட தான் ஆன்சர் வரும். கொஞ்சம் மாற்றிட்டீங்க, கரெக்டாக போடுற மாதிரியே இருக்கும், ஆனால் தப்போதான்
வரும் சரிங்களா. சரி இப்போ நமக்கு வந்து மைனஸ் நாலு மைனஸ் நாலுன்னு வருது, இது கூட்டு தொடர்ந்து தெரிஞ்சு போச்சு, இது வந்து மைனஸ் நாலு வருது. அப்போது இந்த எண் மைனஸ் பதினொன்றுன்னு இருக்கிறது மைனஸ் நாலுன்னு மாறணும். அப்போ என்ன பண்ணணும் இதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சிட்டுமா, ஏன்னா இடம் கிடையாது சரிங்களா. சரி இப்போ ஒழுங்காக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கடை 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 கடைன்னு போட்டுடலாம் சரிங்களா. சரி இப்போ பாருங்களேன், நல்லா கவனிங்க, நான் இங்கே ஒரு கணக்கு எதிரும் பாருங்கள். மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொம்பது, இப்போ மைனஸ் நாலுன்னு வரணும் கரெக்டாக. மைனஸ் நாலுன்னு வரணும்னா பதினொன்னா கூட எந்த எண்ணெய் கழிச்சா மைனஸ் நாலு வரும். அப்போ ஏழு கழிக்கலாமா, ஏழு தானே, ஆமாம் 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 ஏழு ஏழு ஏழு. அப்போ இன்னும் ஏழு கழிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ளஸ் ஏழு கழிக்கணும் சரிங்களா. ப்ளஸ் ஏழு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் மைனஸில் வரும். ப்ளஸ் ஏழு கழிக்கணும். சரி கழிச்சிங்கன்னா இங்கே மைனஸ் நாலுன்னு வரும், இங்கே மைனஸ் எட்டுன்னு வரும், இங்கே மைனஸ் நான் பத்தொம்போதில் ஏழு போச்சுன்னா பன்னெண்டு அப்படின்னு வரும் சரிங்களா. ஓகே டென், ஒரு நாலு நாள் இருந்தாங்க எட்டு முன்னாங்க பன்னெண்டு அப்படின்னு வருது. இப்போ பத்தொம்போதாவது உறுப்பு கேட்குறாங்க ஜாமி. அப்போ ஒரு நாள் நாலு இருந்தாங்க எட்டு முன்னாங்க பன்னெண்டு நாலா வாய்ப்பாடு தான். அப்போது மைனஸ் நாலா வாய்ப்பாடு பத்தொம்போதாவது உறுப்பு கேட்குறாங்க, பத்தொம்போது அப்படியே பெருகிக்க வேண்டியதுதான். அப்படியே பெருகுனா என்ன வரும், பைத்தாங் சாரி இருபது நாங்க எண்பது, எண்பதில் ஒரு நாலு கழிச்சா இன்னும் ஏன் வளர்ற அப்படின்னு கேட்குறீங்களா. அதாவது பத்தொம்போதா கூட உங்களுக்கு பெருக தெரியலனா இதை இருபதுன்னு வச்சுங்க. அப்போ இருபதுன்னு வச்சுனா நீங்கள் நாலா கூட பெருகுங்கன்னா மைனஸ் எண்பது வருமா, ஆமாம், அதில் ஒரு நாளை கழிச்சிக்கிட்டா பத்தொம்போது ஆகிடுது. ஓஹோ இதுக்கு பேர் தான் மின்னல் வேகமா, அட டடடடடடா என்ன ஒரு அறிவு. அதாவது நீங்கள் கஷ்டமே படாதீங்க, பத்தொம்போதாவோட பெருகு தெரியலனா இருபதாவோட பெருகிட்டு ஒரு நாளை கழிச்சிக்கணும் அவ்வளோதான். அப்போது மைனஸ் எண்பதில் நாலு போச்சுன்னா எவ்வளோ வரும், ஏன்னா நம்ம ஒரு நாளை குறைக்கணும் இல்லையா. அப்போ எவ்வளோ வரும், எழுபத்தி ஆறுன்னு வரும் கரெக்டாக. அப்போ மைனஸ் எழுபத்தி ஆறுன்னு வரும். அப்போடா கரெக்டாப்பா சாமி ஆன்சர் இருக்குதா அப்படின்னு போய் எழுபத்தி ஆறை போய் டிக் பண்ணிங்க அம்புடு தான், கை கால் வச்சு சேர்த்தோம். அப்போ இங்கே ஏழு ரூபாவை கழிக்கணுமா, அப்போ மைனஸ் எழுபத்தி ஆறாக கூட ஏழை கழிக்கணும். ஆமாம் மாத்திராதீங்க, அங்கே ப்ளஸ் போட்டோம் அதனால இங்கே மைனஸ் போகிறோம். இது இந்த நுணுக்கம் தெரியணுங்க. நான் அதுக்கு தான் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னாலும் கணக்கு, ஏன்னா ரொம்ப ஈஸியான கணக்கு, ஆனால் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ இது இப்போ மைனஸ் மைனஸும் மைனஸ் தான் வரும், கூடி வந்து தான் வேறு வழி கிடையாது. அப்போ எழுபத்தி ஆறாக கூட ஏழை கூட்டினா எம்பிட்டு வரும், எண்பத்தி மூணுன்னு வரும். மைனஸ் எண்பத்தி மூணு பர்ஃபெக்டாக வருதுங்க ஆன்சர். தெளிவாக புரியுதா, செம்ம ஈஸி. ஆனால் இந்த நுணுக்கமான விஷயத்த கரெக்டாக கையாளறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்த கணக்கு, அடுத்து இதை பார்த்துட்டு நான் அதை வரேன், இன்னும் ரெண்டு கணக்கு இருக்குது, பொறுமையாக பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த கணக்கு கவனிங்க, ஒரு சினிமா அரங்கம்தான் சரி, அரங்கத்தில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகள் உள்ளது. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசைகளிலும் அதன் முந்தைய வரிசையை விட இரண்டு இடுக்கைகள் கூடுதலாக உள்ளன, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும். அடரா இமாம்பெரிய கணக்கு ஒன்றும் புரியலையே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சினிமா தேட்டருக்கு போகிறோம், மொதல் வரிசையில் இருபது சீட்டு போட்டுக்கிறாங்களாம் சரி, மொத்தம் இருபது சீட்டு இருக்குதான் முப்பது சீட்டு இருக்குதான், ஓகே முப்பது வரிசை இருக்குது, ஒளராத ராஸ்கேல். அதாவது நான் இருங்க இருங்க கொஞ்சம் நிறுத்திங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு சினிமா தேட்டரில் இருபது இருக்கைகள் இருக்குது ஒரு வரிசையில் சரிங்களா, மொதல் வரிசையில்.
அப்படியே பார்த்தா மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 30 வரிசைகள் இருக்குது. இது மாதிரி 1, 2, 3, 4 அப்படியே 30 லைன் இருக்குது சரிங்களா. மொதல் வரிசையில் மட்டும் 20 பேர் உட்கார மாதிரி இருக்குது. இதில் அடுத்த வரிசையில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மொதல் வரிசையை விட 2 எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்குது 2 அப்படின்றாங்க. அதாவது அடுத்த வரிசை ஒவ்வொரு வரிசையிலுமே 2 அதிகமாக இருக்குது அப்படின்னா 30வது வரிசையில் அதான் கடைசி வரிசை கரெக்டாக எத்தனை பேர் வக்காரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுடே இதுக்கு இப்படிலாம் புரிஞ்சுக்கணுமா, இப்படி புரிஞ்சு நான் கான்சர் போனோமா, குரூப் டூவில் தான் கேட்பாங்க, குரூப் ஃபோரில் கேட்க மாட்டாங்க, ஃபீல் பண்ணுங்க. சரி வாங்க போடலாம். சரி ஃபஸ்ட்டு ரோவில் 20 பேர் இருக்காங்க, இதிலே சொல்லிட்டாங்க முந்தைய வரிசையை விட அடுத்த வரிசையில் 2 அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ 22, 24 இப்படியே போகும் சரிங்களா. மொத்தம் 30 வரிசைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, 200 இதுக்கு 200 கரெக்டாக சூப்பர். ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே மொதல் நம்பர் 20 இருக்குது, இதை 2 மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 18 கழிக்கணும் கரெக்டாக புரியுதா பா, நல்லா கவனிச்சுங்கோ. இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா அங்கே ஆன்சரில் என்ன பண்ணோம், ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். 18 நம்ம செய்யணும் கரெக்டாக. சரி இப்போ கவனிங்க, அப்போ மைனஸ் 18 இருக்குது, கழிச்சிங்கன்னா 2 இங்கே 4 இங்கே 6 கரெக்டாக தெளிவாயிடுச்சா. அப்போ 1 2 2 4 3 6 அப்போ 3 6 30 2 எவ்வளோ 60 தெளிவாகிச்சா. இப்போ புரியுதுங்களா பாருங்கள் கரெக்டாக. ஸோ 30 2 60 ஓகே, இங்கே 60 வச்சுக்கிறேன் ஓகேங்களா, 30 ஆட பெருகிட்டேன். இப்போ 18 கழிச்சோம், அப்போ 18 கூட்டிக்கணுமா, கூட்டினா 78 முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். பார்த்தீங்களா, கொஸ்டின் படித்து புரிஞ்சிக்கிற நேரம் கூட கிடையாது ஆன்சர் போட, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் கரெக்டாக. அடுத்தது பார்க்கலாம், அது பாருங்கள் அடுத்த கணக்கு 6வது கணக்கு விட்டு வந்தேன். இது இன்னும் டிஃப்ரெண்ட்டுங்க, என்னப்பா நீ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. புது புக்கில் இருக்குது, நம்ம வழக்கமாக போடுற மெத்தேடு தான். ஸோ அது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பாருங்களா, இறங்க வரிசையில் கொடுத்துட்டு ஆனால் 54வது உறுப்புன்னு கேட்குறாங்க சரிங்களா. பாருங்க நல்லா கவனிங்க, 16, 11, 6, 1 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓ இங்கே பாருங்கள் -54 நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஏன்னா இங்கே ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது இறங்கு வரிசையில் இருக்குது கரெக்டாக. இறங்கு வரிசையில் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஏறு வரிசையில் போகுது, ஆனால் மைனஸில் போகுது கரெக்டாக. ஸோ இப்படி போயிட்டு 54 அப்படின்ற எண் வந்து எத்தனையாவது உறுப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12, 13, 14, 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான், பாருங்க கவனிங்க கவனிங்க, நான் பாருங்கள் தெளிவாக சொல்கிறேன் பயப்படாதீங்க. 16, 11, 6, 1 நான் இப்போ பாருங்களா உங்களுக்கு புரியுதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். 16 அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு, 11 அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு, 6, 1 இங்கே 0 தானே இருக்கும், அடுத்தது இப்படி தான் வரணும். 1 அடுத்தது எப்போவுமே 0, 0 அப்புறம் மைனஸ் வரும். அப்போங்க பாருங்கள் -1, -6, -11, -16 இப்படி தான் போகும். இதான் ஒரு அதாவது இது என்ன இதுதான் தொடர், இது கூடுதொடர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஆகும். ஏன் இந்த மைனஸ் இப்போ நீங்கள் சேர்க்குறீங்க சார் அப்படின்னு கேட்டால், இவங்க -54 எண் வந்து எத்தனையாவது உறுப்பில் இருக்குன்னு கேட்குறாங்க சாப்பி சரிங்களா சாமி. ஓகே இப்போ என்ன சார் பண்ணலாம், இப்போது டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இது வந்து பாருங்க, இது இறங்கு வரிசை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், ஏறு வரிசையில் தான் கூட்டுத்தொடரை வச்சு செய்யணும். இறங்கு வரிசையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் ஏறு வரிசையை மாற்றிக்குங்கன்னு சொல்லியிருப்பேன் நான் இப்போ இருக்குதா. ஸோ இந்த இடத்தோட மைனஸ் முடிஞ்சிடுது சரிங்க, அதாவது ப்ளஸ் முடிஞ்சிட்டு மைனஸ் ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் பாருங்களேன், இதை அப்படியே மறந்துடுங்க. எத்தனை உறுப்பு இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க, எத்தனை, 1, 2, 3, 4, 5 உறுப்பு இருக்குது ஓகேவா. இது 5 உறுப்பு, இந்த 5 உறுப்பை அப்படியே மனசுலேயே வச்சுக்கோம் ஓகேவா, தெளிவாக புரியுதா. 5 உறுப்பு இப்போ பாருங்களா உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன். இப்போ -1 ஏன்னா அதை விட்டுட்டேன், 5 உறுப்பு மறந்துட்டேன், நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் ஓகேவா. ஏன்னா -54 நம்பர் வரணும், 5 உறுப்பு ப்ளஸ்ஸில் இருக்குது, அந்த 5 உறுப்பை மனசில் வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தடுத்தது என்ன இருக்கும், -1, -6, -11, -16 அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
ஓகேவா? புரியுதுங்களா? இது மைனஸ்ங்க, இப்போ வகுத்தில் நினச்சிடாதீங்க. மைனஸ் 16 இப்படியே போயிட்டு இருக்கும். தெளிவாயிடுச்சா? ஓகே. அப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருங்க, ஆறில் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். மைனஸ் 6ல் ப்ளஸ் 1 போச்சுன்னா என்ன வரும்? இது நீங்கள் தெளிவாக நான் மறுபடி சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி மைனஸ் வரும்போது தான் நீங்கள் குழப்பிடிப்பீங்க. மைனஸ் 6ல் நல்லா கவனிக்கணும். இப்போ மைனஸ் 1 போனால் எவ்வளோ? இப்போ என்ன ஆகும்? மைனஸ் 5 வரும். கரெக்டா? ரைட். வெரி குட், வெரி குட். அடுத்தது இதில் காணிக்கணும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 11ல் மைனஸ் 6 போச்சுன்னா அப்போ மைனஸ் 5 தான் வரும். சரிங்களா? ஓகே, டன். அப்போது இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு என்னது? இது ஒரு கூட்டுத்தொடர். ஓகேவா? அப்போ நான் இதை பாருங்களேன், இது மைனஸ் 5 தான் முதல் என்ன வரணும், ஆனால் அங்கே என்ன இருக்குது? மைனஸ், அதாவது மைனஸ் 5 வரணும், மைனஸ் 1 தான் முதல் என்ன இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை கூட்டனா 5 வரும். அப்போ நல்லா பாக்குங்க, மைனஸ் 4 போலாமா? இங்க பாருங்க, நான் வந்து மறுபடி போறேன் பாருங்க. மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4. இப்போ இப்படி போட்டா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? மொத எண் மைனஸ் 5 வரும். ஓகேவா? புரியுதா? டன். ஓகே, அப்ப பாருங்க, மைனஸ் 5 வரும். இருங்க இருங்க, இதை கலர் மாத்திக்கலாம், ரெட்லயே வச்சுக்கிறேன். மைனஸ் 5, மைனஸ் 10, மைனஸ் 15. ஸோ இதே மாதிரிதான் 5வது வாய்ப்பாடு வரும். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆன்சர் கிடைக்கும் போது நீங்கள் மைனஸ் 4 இருக்குது, அப்போது ப்ளஸ் 4 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, 3, 5, 55. இங்கே 4 கழிக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே 54 கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் 54 இருக்குமா? அப்போ இதில் 4 என்ன பண்ணப்போ இது பண்ணிக்கிறேன்ல. கவனிங்க கவனிங்க, 54 எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. நான் இப்படியே போகிறேன் பாருங்கள், 55, 50ங்க. ஓகேவா? 55, 50 வந்துடும். தெல்லாம் தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, இங்கே மைனஸ் தான் இருக்கும், மைனஸ் 55, 50 இருக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, 54 எத்தனாவது உறுப்பில் இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போது மைனஸ் 4 போட்டோம், அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் 4 கூட்டிக்கணுமா? புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ 54ன்றது எத்தனாவது உறுப்பாக வரும்? 10வது உறுப்பாக வரும். கரெக்டாக புரியுதா? ஸோ 10வது உறுப்பு ஆல் நல்ல கவனிங்க, 10 நீங்கள் போய் டிக் பண்ணுறக்கூடாது. ஆல்ரெடி ப்ளஸ்ஸில் நான் எத்தனை உறுப்பு வச்சுருக்கேன் நல்லா பார்த்துக்கணும், 5 உறுப்பு விட்டு வந்திருக்கேன். கரெக்டாக? ஸோ 10வது உறுப்பில் 50 நம்ம 4 என்ன பண்ணியிருந்தோம், கூட்டிக்கு போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ அப்படின்னும் போது 10வது உறுப்பு ப்ளஸ் 5 உறுப்பு ப்ளஸ்ஸில் இருந்துச்சு. இதோ இருக்குது பாருங்கள், இந்த 5 உறுப்பு. அப்போ 15வது உறுப்புங்களா? ஆன்சர் 15. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருந்தா பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாச்சும் புரியலனா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் சம்ஸ் எடுத்துன்னு நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது புது புத்தகத்தில் நம்ம போடுற ஷார்ட்கட் தான் இருக்குது, ஆனால் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி க்வெஸ்சனில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம், புது புத்தகத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலனா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கல, ஏன்னா நீங்கள் குழப்பிட்டு ஐயோ தலையெல்லாம் சோஞ்சிருங்க ஏன்டாப்பா அப்படின்னு, ஏன்னா ரெண்டு இதெல்லாம் பார்த்துலத்து பாருங்கள். இந்த மாதிரி சம்லாம் வரும்போது உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும், ஏன்னா இதெல்லாம் எது எதிராக தப்பு அப்படின்னு. ஸோ நான் இங்கே புரிய வச்சுட்டா நம்ம உங்களுக்கு தரேன். நான் நாளைய கிளாஸ் போது உங்களுக்கு இந்த சம்லாம் நான் ஒருங்கிணைச்சி ஒரே இதுவாக கொடுத்துறேன், ஆன்லைன் டெஸ்ட். ஓகேவா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியே போகும்போது கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டுன்னு போங்க. நம்மளுடைய டெஸ்ட் எல்லாத்தையும் கூடவே அட்டன் பண்ணிட்டு வாங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.